ஏஎஸ்ல நாளைக்கு என்ன டாக் போதும் பார்க்கலாம் வாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அன்பு சிவம் பேசிகிட்டு இருக்காங்க. அன்பு வந்து கோபமாக பேசுகிறாங்க சிவத்துக்கிட்ட. நான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற, குழலி தான் இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீ ஹாஸ்பிட்டல் போனதாக இருக்கட்டும், நம்ம பையன் பாரதி மனசை கலைக்கிறா தெரியுமா, அப்படி என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. முத முதல்ல இனியாக்கும் கலைக்கும் சண்டை வந்தது, நீ அவளை அடித்தது, இப்போ புடவையில் வந்து ஓட்ட போட்டது, செயினை காணா போனது, இது எல்லாத்துக்கும் காரணம் குழலி தான். நீ சொல்கிறது எதுவும் நம்புகிற மாதிரியே தெரில. குழலி என்னை எவ்வளோ தெரியுமா நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டா சென்னைக்கு வந்து. நீ எல்லாரையும் வந்து நல்லவங்க நல்லவங்க நினைக்கிற, நீ பார்க்க தான் அதிரடியான பையன், ஆனால் மனசு வந்து குழந்த மாதிரி. நீ கில்ட்டி ஆகிற அளவுக்கு அவெல்லாம் ஒருத்தே இல்லை, தயவு செஞ்சு வேறு வீட்டை வந்து பார்க்கலாம் அப்படின்னு அன்பு வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்க்கணுமா, சரி பார்த்துட்டா போச்சு, உடனே வீடு பார்க்குற. நீ வந்து மனசில் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற, வாய் வார்த்தையாக தான் சொல்கிற வீடு மாற்றணுன்னு. ஏன் இது மாதிரிலாம் பண்ணுற, நான் சொன்னனா அதை நம்ப மாட்டியா என்ன? உன்னை நம்பாட்டா நான் வேறு யாரும் அன்பு நம்புவேன், தயவு செஞ்சு நான் பார்க்குறேன், நீ கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க சிவம். நான் ஒரு வார்த்தை யோசித்து சொல்கிறேன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன், இங்கேயே இருந்தோன்னு வச்சுக்க, அவள் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிருவா, அப்புறம் அவளை தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு கிடச்ச கடைசி வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வந்து நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீ வந்து வேறு வீட்டை பார்த்தா தான் நடக்கும், பிரச்சனைக்குள்ளேயே நம்ம இருக்க வேணாம், குழலி ரொம்பவே தப்பான பொண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி ஓடி வந்து சிவத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என் பேத்தி வந்து ரூம் கதவை தாப்பா போட்டுட்டா வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவம், லட்சுமியம்மா, அன்பு மூணு பேரும் ஓடி போய் கதவை தட்டுறாங்க. குழலி வந்து ஃபேனில் வந்து புடவை மாற்றி ஏதோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து சிவம் வந்து கதவை உடச்சி உள்ளே போய் காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க. ஏன் இது மாதிரி தப்பான முடிவை எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ணல, அன்பு தான் என் மேலே சந்தேகப்பட்டா, நான் எப்படி வந்து நிரூபிக்கணும்னு எனக்கு தெரில, அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க சிவம். லட்சுமிமா வந்து சொல்கிறாங்க, நீ ஏமா இது மாதிரி தப்பான முடிவு வந்து எடுத்திருக்க, உன் மேலே சந்தேகப்பட்டானா, நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, நீ நிரூபிக்கணும், நாங்கள் வந்தப்போ நீ எப்படி எங்களை எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சேன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உனக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருக்கும், அது வந்து பேசி தான் தீர்க்கணும், இது மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. சரிங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இனிமேட்டெல்லாம் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குழலி, நீ எல்லாமே இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும்னு அன்பு வந்து நினைக்கிறாங்க. ஆமாம், இது எல்லாம் நடிப்பு தான், உன்னை வந்து இந்த ஆட்டத்திலேருந்து கலைக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன், ஓ என்கிட்டயே டைரெக்டாக மோதணும்னு பார்த்துட்டியா, ஆமாம் உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமேட்டு உனக்கு முன்னாடி நான் பம்பிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா, இந்த குழலியை குழந்தையாக தான் பார்த்தேன், இனிமேட்டு உனக்கு எதிரியாக பார்த்ததில்ல, இனிமேட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் பார்ப்போம், என்கிட்ட விளாண்டு பார்த்ததில்லல்ல, என்கிட்ட விளாண்டு பாருங்கிற மாதிரி அன்பு வந்து மாசம் மனசில் வந்து நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க. குழலி வந்து அடுத்த நாள் வந்து கீழே வேகமாக ஓடி வராங்க. சிவம் சிவம்னு சொல்கிறாங்க. அன்பு வராங்க, ஏன் இப்போ நீ சிவத்தை வந்து கூப்பிட்ற, நான் சிவத்துக்கிட்ட பேசுவேன், எனக்கும் சிவத்துக்கும் ஆயிரம் இருக்கும், நீ யார் கேட்க அப்படின்னு குழலி வந்து கேட்குறாங்க. நான் அவரோட ஒய்ஃப், எதுக்காக இங்கே வந்த, நீ எதுவும் பண்ணுறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, ஓ முன்னாடி தான் நான் சவாலே விட்றேனே, அப்புறம் என்ன உனக்கு தெரியாதான் நினச்சியான்னு குழந்த மாதிரி கேட்குற, என் கிட்ட டைரெக்டாகவே பேசும், எனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணாத, அதுவும் குழந்தைங்க மனசுக்குள்ளே இது மாதிரி கெட்ட எண்ணத்தை வந்து பண்ணாத, நீ நல்லவன் எனக்கு நல்லாவே தெரியும், என்ன ஒன்று கல்யாண மண்டபத்துக்கிட்ட போயிட்டு உனக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் போனதுனால நீ இது மாதிரி பண்ணுறேன் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, இது மாதிரி பண்ணாத குழலி, உன் மேலே நான் நிறையாவே மரியாதை வச்சுருக்கேன், மரியாதை வச்சுருக்கேன்னா நான் சொல்கிறது செய்வியா, உனக்கு என்ன வேணும், எனக்கு சிவம் தான் வேணும்னு குழலி வந்து சொல்கிறாங்க. அது நடக்காதுன்னு தெரியாதா, ஏன் நடக்காது, உன்னை இந்த இடத்த விட்டு துரத்திட்டு கண்டிப்பாக நான் சிவத்தை வந்து கல்யாணம் முடிப்பேன், இது மாதிரிலாம் பண்ணாத, சிவம் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார், அவர் ஒத்துக்க மாட்டார் தான், நடக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு தள்ளுவாங்க, ஏன் முன்னாடியே சவால் விடுறியா, என்னவா நீ இப்படி சொல், நம்ம ரெண்டு பேருக்குள்ள கேம் வந்து எப்பயோ ஆரம்பிச்சாச்சு, நீ என்ன சிறுபுள்ளத்தனமாக சொல்கிறேங்கிற மாதிரி நக்கல் அடித்து பேசுகிறாங்க. அதுவும் பார்ப்போங்கிற மாதிரி அன்பு வந்து சவால் விடுறாங்க பதிலுக்கு, ரொம்ப மாசாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இனியா வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் என்னமாச்சு, எக்ஸாம் எதுவும் படிக்கலையா அப்படின்னு தாத்தா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, வேணா இந்த வாடி தாத்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் கேட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது போன வாரமே எடுத்தாச்சு, ஏன் என்னாச்சு, என் ஸ்கூலில் வந்து படிக்கிற பையன் வந்து என்கிட்ட தேவையில்லாமல் வம்பழுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறேன், என் கிளாஸ்மேட்டு தான் அவனோட தங்கச்சியா, அந்த தங்கச்சிக்கும் எனக்கும் வந்து அப்பப்போ சண்டை வருது, அதனால அந்த பையன் வந்து என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான், இது எல்லாத்தையும் சிவத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ போய் கேட்டுவா, எனக்கு கோர்ட்டில் ஆயிரம் வேலை இருக்குமா, இதெல்லாம் சின்ன பசங்க விவகாரம், இதெல்லாம் நான் தள்ளிக்கிட்டால் நல்லா இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சுமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதே மாதிரி அன்புகிட்டையும் சொல்கிறாங்க. அன்பு வந்து கடுப்பாயிட்டாங்க, நான் போய் கேட்குறேன், என்னம்மா ரெண்டு நாள் கழித்து கூட கேட்டுக்கலான்னு தாத்தா வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஆஃபீஸில் வேலை இருக்கும் தான், குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறப்ப அந்த பிரச்சனையை வந்து நம்ம இப்பயே தீர்த்தாகணும், இனியாவோட எனக்கு என்ன வேலை முக்கியமா, வேலைலாம் முக்கியம்தான், அதுக்குன்னு குழந்தையோட வேலை எதுவும் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி மாசாக சொல்கிறாங்க. சிவத்தோட அப்பா அம்மா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க.
பிரச்சனை வந்து சின்னதாக இருக்கும்போதே வந்து கிள்ளி தூக்கி எறிஞ்சிடும். பிரச்சனை யார் பண்ணுறாங்கன்னு முக்கியம் இல்லை, என்ன வயசுன்னு முக்கியம் இல்லை. நமக்குன்னு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுவும் நம்ம இனியாக்கு நம்ம நின்று கேட்க வேண்டியதானே, இனியா இந்த விஷயத்தை வந்து நான் மாசாக டீல் பண்ணி கேட்டுறேன், வரியா போகலாம் ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு.